பார்வதி வீட்டு சமையலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2 வருஷமாக நான் வீடியோ போட முடியல, இப்போ தொடர்ந்து வீடியோ போடலான் இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அந்த சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, லெக் பீஸு, தயிர் வெங்காயம் வச்சு வச்சுருக்குறோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 150 ml டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய பல்லாரி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராமு, அன்னாச்சி பூ தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய், வெங்காயம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டு அரைக்கலாம், இல்லை நான் பேஸ்ட்டாக தான் இன்றைக்கி போட போகிறேன். 2 ஸ்பூன் அளவு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் வந்து 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான எண்ணெய் விட்டு நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கனை அப்படி டைரெக்டாக போடுறதில்ல, அதுக்கு பதில் தயிர் வந்து பிரியாணியில் போட மாட்டேன், சிக்கன்லேயே கலந்துடுறது. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அதில் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டு விரவி வச்சுருக்கிறேன். அது வந்து 1 கால் மணி நேரம் விரவி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பிரியாணி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே போடணும். நான் எண்ணெயை ஊற்றி டக்குன்னு போட்டுட்டேன், கொஞ்சம் சூடாகிடுச்சு. இது பட்டை கிராம்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌவாக வதங்கணும். அதை வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அரைக்க வேண்டியதை எடுத்து அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 5-6 வரைக்கும் போட்டுக்கலாம். தேவையான அளவு புதினா, மல்லி, மிளகாய், காரத்துக்கு தகுந்தப்போல் மிளகாய் போட்டுக்கலாம். சிக்கனில் வர மிளகாய் அப்படி போட்டிருக்கோம், அது கம்மியாக தான் போட்டிருக்கோம். அது தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் வந்து முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட காட்டலை, தேவைன்னா போட்டுக்கலாம், என்னென்ன பார்த்து அவங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை போட்டு தக்காளி நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் வரும், பிரியாணி டேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வதக்கிடலாம். கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு அரைச்சதை இப்போ நல்லா வதக்கணும். அது நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறது தான் டேஸ்ட்டே பிரியாணிக்கு கொடுக்கும். இப்போ நம்ம மசாலெலாம் போட்டு விரவி வச்ச தயிர் எல்லாமே இந்த சிக்கனில் நான் கலந்துட்டேன், அதனால் தனியாக தயிரில் சேர்க்குறதில்ல. இப்போ அந்த இதை போட்டு இப்போ நம்ம வந்து
ஒரு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருந்தோம் இல்லையா, முதல் தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது கொதிக்கவும் நல்லா கொதித்த பிறகு நம்ம தேவையான உப்பை போட்டுட்டு அரிசியும் போட்டு இது பண்ணணும். இப்போதைக்கு கொதிக்கட்டும், ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணாமல் மேலே மூடியை மட்டும் போட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்கனும் வெந்த மாதிரி ஆகுது. நம்ம தயிரில் ஊற வச்சதுனால சீக்கிரம் சிக்கன் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருங்க மல்லிச்செடியை மேலே தூக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் வதக்கும்போது நெய் போடுறதில் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு இது பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நெய் போட்டோன்னா அது ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் நல்லா வரும். நான் 3 டீஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கிறேன். அந்த முதல் நெய் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். வச்சு நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வரட்டும். நம்ம வெயிட்டை போட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட்டை போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா தம் போட்ட மாதிரி பிரியாணி வந்து நல்லா வரும். நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 15 நிமிஷம் கழித்து குக்கரை இறக்கணும். இப்போ நல்லா ஆவி இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் பிரியாணி வந்து வித வதையாக இருக்கிறத விட லைட்டு குறைவாகவும் இருக்கணும். வித வதையாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு. பாருங்க, சிக்கனும் வெந்துருச்சு, பிரியாணியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் தயார் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.